வணக்கம் நண்பர்களே ஜூலை ஒன்று முதல் ஊதிய உயர்வு மத்திய அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதை பற்றின வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோக்களை அப்டேட் செய்யும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அகவிலைப்படி உயர்வால் அடுத்த மாதத்திலிருந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்க உள்ளது கொரோனா ஊரடங்கு காரணமாக அரசுக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பை சரி மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது அதில் ஒன்றாக ஊழியர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது முதல் அகவிலைப்படி டிஏ உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இறுதியில் அடிப்படை சம்பளத்தில் அகவிலைப்படி பதினேழு சதவீதமாக இருந்தது இதில் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் நாலு சதவீதமாகவும் ஜூனில் மூணு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரியில் நாலு சதவீதமும் என மொத்தம் பதினோரு சதவீதம் உயர்த்தப்பட்டது இதனால் இப்போது பதினேழு சதவீதமாக உள்ள அகவிலைப்படி இருபத்தி எட்டு சதவீதமாக உயரும் மேலும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வழங்கப்பட வேண்டிய அகவிலைப்படி உயர்வையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் சுமார் பதினைந்து சதவீதம் உயர்ந்து முப்பத்தி சதவீதம் கிடைக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் இதனால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் கணிசமாக உயர உள்ளது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அடிப்படை பணியில் உள்ளவர்களின் அடிப்படை ஊதியமாக பதினெட்டாயிரம் இருக்கும் பதினைந்து சதவீத அகவிலைப்படி உயர்வு என்றால் மாதத்திற்கு ரெண்டாயிரத்தி எழுநூறும் ஆண்டிற்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறும் சம்பளத்தில் உயரும் இதன் மூலம் ஐம்பது லட்சம் மத்திய பணியாளர்களும் அறுபத்தோரு லட்சம் பென்ஷன்தாரர்களும் பலன் அடைவார்கள் இது தவிர இரவு நேர பணிப்படி முறையிலும் மத்திய அரசு மாற்றம் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்